ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபி உலகம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இப்போதான் ஜஸ்ட் நவ் நம்ம ரீச் பண்ணோம். அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல, அதனால தான் நான் சீக்கிரமாக 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வந்து 500 கேன்னு வருது, என்ன ஓகே சப்ஸ்கிரைப் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணனால நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, எனக்கு வேறு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சா. ஸோ அந்த ஐஸ்கிரீமே நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. சரி, இந்த வீடியோ எதுக்குன்னா, செப்டோன்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அதில் வந்து 10 மினிட்ஸில் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி நம்மளோட 500 சப்ஸ்கிரைபரை நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அவங்க 10 மினிட்ஸில் நமக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எப்படின்ட்டு, என்ன ஐஸ்கிரீம்லாம் இருக்குது. ஐஸ்கிரீம் இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டேன். ஸோ என்ன ஐஸ்கிரீம்லாம் இருக்குது, எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணலாம், ஓகேவா? இதுதான் செப்டோ ஆப். இந்த ஆப் இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கிராசரி ஐட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட்ஸு ஏதோ ஆஃபர் வேறு இருக்கான், 50% ருபீஸ் 50 ஆஃபர். 299 ரூபீஸ்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா 50 ரூபா சேவ் பண்ணலாமா. அதுக்கப்பிறவு இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், குக்கிங் எசென்சியல், மன்ச்சீஸ், டெய்ரி, ப்ரெட்டு, பேட்டரு, நமக்கு தேவை ஐஸ்கிரீம். ஸோ நம்ம ஐஸ்கிரீமுக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, ஐஸ்கிரீம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது, பார்த்திங்களா? கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நமக்கு தேவை, நான் ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுருந்தேனே, அருண் ஐஸ்கிரீம். அருண் ஐஸ்கிரீம் எங்கே இருக்கு? அம்மா சிஜமா தெரியும், எது அருண் ஐஸ்கிரீம் தானே? அதுதான் நானும் ஆர்டர் பண்ண போறேன். 1 ரூபா நமக்கு ஆஃபர், 50 ரூபாக்குள்ளது 49 ரூபாய்க்கு தராங்க, சரியா? ஆமா, எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணிடலாம். இந்த அருண் ஐஸ்கிரீம் தான் நாங்கள் 4 ஆர்டர் பண்ண போறோம். 10 மினிட்ஸ்ல வருதான்னு நம்ம பார்க்க போறோம், ஓகே? ஓகே, நான் எதுக்காக ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன்னா, ஐஸ்கிரீம் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் இல்லவே இல்லை. நிஜமாக எந்த சீனுமே கிடையாது, பக்கத்தில் இருக்க கடையிலேயே வாங்கி சாப்பிட்ருக்கலாம். நான் எதுக்காக ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன்னா, இப்போ வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் கொண்டு வரலனாலும் எக்ஸ்ட்ரா டைம் ஆனாலும் நோ ப்ராப்ளம், அது எதுவுமே ஆகாது. ஸோ நம்ம வந்து ஐஸ்கிரீமை வந்து ஆர்டர் பண்ணோன்னா கண்டிப்பாக அது வந்து உருகி ஊற்றிடுமா, அதுக்காகவா சீக்கிரமாக கொண்டு வரணும்ல, அப்படி கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி, ஏன்னா நம்மளோட இந்த வீடியோ கான்செப்டே 10 மினிட்ஸில் அவங்க வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தானே. அதனால் ஐஸ்கிரீம் சூஸ் பண்ணேன், வேறு ஒரு இதுவும் கிடையாது. அப்புறம் என்னாச்சுன்னா, நாளைக்கு பால் இல்லையா, ஸோ ஒரு பால் பேக்கெட்டையும் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிடுவோமே சொல்லிட்டு ஒரு பால் பேக்கெட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது, எங்களுக்கு வந்து ஒரு 8 மினிட்ஸ்லேயே ரீச் ஆயிரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதில் அவங்க வந்து அந்த டைமிங்லாம் காமிச்சிட்டே இருக்குது, நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கரெக்ட் டைமுக்கு எங்களுக்கு வந்துடும் நினைக்கிறேன். அது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு காமிக்கும் போது நிறைய ஐட்டம் சும்மா ஆர்டர் ஆட் பண்ணி பார்க்கும்போது 11 மினிட்ஸ் ஆகும், 15 மினிட்ஸ் ஆகும்லாம் போட்டிருந்தாங்க. கடைசியில் நான் அந்த 4 ஐஸ்கிரீமும் ஒரு பால் பாக்கெட்டும் போட்டேன், எனக்கு 8 மினிட்ஸ்லாம் ஆகிரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மினிட்ஸ் வந்து ஓடிட்டே தான் இருக்குது, எங்களுக்கு இப்போ வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். A few moments later. Okay, இப்பதான் கால் பண்ணாங்க, வந்துட்டாங்களாம். ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டாங்க. ஸோ எப்படி அந்த ஐஸ்கிரீம் உருகாம வந்திருக்கா என்னன்னு தெரியல. ஸோ சீக்கிரமாவே வந்துட்டாங்க. அப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி அவங்க 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே எங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ சிஜோ வாங்குறதுக்காக கீழே போயிருக்கேன், அவன் வந்தோன்னு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிஜோ, ஐயோ, பேக்லாம் தராங்களா? இங்க பாருங்க, 10 நிமிஷத்துக்குள்ள வந்துடுச்சு கரெக்டா. அழகாக செப்டோன்னு பேக்லாம் போட்டு தந்திருக்காங்க. சிஜோ ஐஸ்கிரீம், சிஜோ டக்குன்னு எடு. ஆமாம், ரேட்டிங் போட சொன்னாங்க, நான் போடுறேன். ப்ளீஸ் மேம், கண்டிப்பாக போடுங்கன்னு சொல்லி போடுறேன் இப்போ போடுறேன். இது உருகி ஊற்றிடும்ல, அதுக்குள்ளே நம்ம சாப்பிடணும்ல. ஏன் உரு ஊற்றின மாதிரி தான் இருக்குது. சிஜோ லைட்டாக ஃப்ரீசரில் வைப்போமா?
A few moments later. இது அவங்க 10 minutes குள்ள எங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க சொன்னே இல்ல. ஆனாலும் மெல்ட் ஆயிடு. ஃப்ரீசர்ல கூட வச்சு பார்த்தோம் அது போகவே இல்ல. சரி ஆர்டர் பண்ணாம கடையிலே வாங்கி சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல எப்படினாலும் வாய்க்குள்ள தானே போக போகுது. இதை வச்சுக்கவா கம்யூனிட்டி போஸ்டும் கிடைச்சிருச்சு. பாத்துருங்க பாத்துருங்க. அதெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டான். ஓகே பாய்.